எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும், நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்லை, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே மோசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. The யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழ நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்தப்பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. தேவாதி தேவனை துதியுங்கள். சுவாசம் இல்லையாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இன்றும் இனி என்றும் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற, செய்ய போகிற, இருக்கின்ற, வரப்போகின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமாகுமே உண்டாகட்டும். தகப்பனே, எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்திருக்கின்ற தெய்வ தூதர்களும் சரி, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கின்ற அருமை பிள்ளை செல்வங்களும் பெரியவர்களும் சரி, தெய்வ மனிதர்களும் சரி, உம் தொடுதலை பெறட்டும். நீர் எங்களை காண்கிறவர், நீர் எங்களை அறிந்திருக்கிறவர். இதை தவிர வேறு பாக்கியம் எங்களுக்கு என்ன இருக்கப்பா? உமது பிள்ளைகள் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் எங்கள் நடுவிலே மகிமை அடைவீராக. சகல துதி கனம் மகிமையாவும் உமக்கே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 139 சங்கீதத்தை தந்தை பெர்க்மன்ஸ் அழகாக பாடலாய் பாடியிருக்கிறார். நாமும் பாடுவோமா? என்னை காண்பவரே. நன்றாய் கரங்களை தட்டி பாடுங்கள். காண்பவரே, தினம் காப்பவரே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நல்ல கைகளை தட்டி, நம்மை காண்கிற ஒரு தேவன், நம்மோடு இருக்கிற ஒரு தேவன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கிறீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கிறீ. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உன் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பீடித்திருக்க, தினமும் என்னை பற்றி பீடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை அவருடைய கண்கள் கண்டது, மறைவாய் வளர்வதை அவர் கவனித்தார். எத்தனை அன்புள்ள தெய்வம். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கின்றீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கின்றீ. நன்றி ராஜா, ஏசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கா
காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, பாடுங்களே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்லங்களே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி அவர் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றார். ஒரு பக்கம் சாத்தான் நம்ம வளைஞ்சு வளைஞ்சு எப்படி ஆகிலும் கீழே தள்ளிடணும்னு பார்க்குறான், ஆனால் நம்ம ஆண்டவரோ சுற்றி சுற்றி நெருங்கி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன் முன்னே செல்வார், உன் பிரகால் இருந்து உன்னை காப்பார். இடப்பக்கமும் வலப்பக்கமும் எப்பக்கம் நோக்கினும் அப்பக்கம் எல்லாம் என்னை சூழ்ந்திருக்கிற என் தெய்வமே. என்ன அருமையான வரிகள் பாருங்கள். திரும்ப அந்த ஸ்டான்ஸாவை நம்ம பாடலாமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே காப்பவரே, சொல்லுங்க, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஓ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. இந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு எதிராக எந்த ஆயுதம் வந்தாலும் அது ஒன்றும் வாய்க்காது. என்னை சுற்றி சுற்றி அவர் இருக்கிறார். ஒரு பாடி கார்டை கீழே தள்ளின பிறகுதான் அந்த விஐபியை தொட முடியும். என்னை சுற்றி 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 இருக்கிற என ஆண்டவர் இயேசுவை வீழ்த்த ஆள் உண்டாக
எதிர்த்து நிற்க எவர் உண்டு? அதனால தான் அந்த அன்பான பாஸ்டர் இப்படி ஒரு பாடி இருக்க, உனக்கு எதிரான ஆயுதங்கள் ஒன்றும் ஆய்க்காது, உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் எவனுமே இல்லை. பாஸ்டர் லூக்கா சேகருடைய அருமையான பாடலில் நாம் சேர்ந்து பாடுவோமா? உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நன்றாய் தைரியமாக விசுவாசத்தோடு பாடுங்க. நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஆமென். நன்றாய் விசுவாசத்தோடு உணர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன், உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும் இல்லை, உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய், சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய், உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன், உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன், உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்க செய்வேன், உன்னை கொண்டு தேசத்திலே நாமம் முழங்க செய்வேன், நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஒருத்தனை எதிர்ப்பது இல்லையா? என்ன ஒரு அற்புதமான வாக்கு! உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதனாலதான் இந்த புதிய வருடத்திலும் இந்த 2022 நம்மை அவர் வைத்திருக்கிறதா அந்த பாஸ்டர் எழுதியிருக்கார்,
உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய வார்த்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, சர்பத்தை மிதிப்பாய், சாவுக்கேதுவானது ஒன்றை குடித்தாலும் ஒன்று சேதப்படுத்தாது. தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற அந்த காலம் வரையும் அந்த மூச்சு யாராலும் எடுக்க முடியாது. கர்த்தர் நிர்ணயத்திற்கு அந்த நாள் வரும், அப்பொழுதுதான் நாம் இந்த உலகை விட்டு கடந்து போக முடியும். அதற்கு முன்பதாக சீறி வரும் சிங்கமோ அல்லது அது சிறுத்தையோ அல்லது படமெடுத்து ஆடும் சர்ப்பமோ அதை நீ மிதிப்பாய். உங்களுக்கு விரோதமாக ஏது எழுப்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்க செய்வேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழங்க செய்வேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாதான். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற அருள்நாதர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். என் உயிரோடு அவர் கலந்திருக்கிறதுனால தான் என்னை எந்த சாத்தானும் மேற்கொள்ள முடியாது, எந்த துக்ககரமான காரியமும் அமிழ்த்து விட முடியாது. என் உயிரான இயேசு என் உயிரோடு இருக்கிறார். தெய்வ மனிதன் பாஸ்டர் ஜெயசீலனின் ஒரு அற்புதமான பாடல், என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு அற்புதமான இந்த பாடலை பாடும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடும் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால்தான் நானும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படி அன்பாக கேட்கிறேன். உலகமெல்லாம் மரக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா, உலகமெல்லாம் மரக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. அதை உணர்றீங்களா? அப்படியான என் கூட சேர்ந்து பாடுங்களேன். உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்லா உணர்ந்து பாடுங்க.
உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, ராஜா உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. வசனம் எனக்கு உணவப்பா, என் உடலுக்கு அதுதான் என் மருந்து. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. அந்த உயிரான இயேசு நம் உயிரோடு கலந்திருக்கிறபடியினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்து அவனுக்குள்ளே, கிறிஸ்தவள் கிறிஸ்து அவளுக்குள்ளே. That's the reason we call Christians. Christ in him, Christ in her. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க, நமக்குள்ளே எனக்குள்ளே. அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் எழுதும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் தாவீது ராஜா குதிச்சு குதிச்சு ஆடினாரு,
அவர் மூச்சுக்கு பேச்சுக்கு, அவர் எழுதுனதுலையும் பாடினதுலையும் ஆடினதுலையும் எல்லாத்துலேயும் அந்த தேவாதி தேவனை முழுமையாக அந்த ஆவியானவரோடு அவர் இசைந்து விட்டபடியினால்தான் கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடும் போது நான் அவரை போல் கர்த்தரை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நாமும் அப்படிதான், அந்த கர்த்தருடைய ஆவியானவர் when the spirit of the Lord moves in my heart I will praise like David praise. அவர் தாவீது, அவருக்குள்ளே ஆவியானவர், அந்த ஆவியானவர் நிரம்பி வழிந்தபடியினால் தானே எஸ் அவர் ஆவி என்னில் அசைவாடிதல் சொல்லி அழகா பாடினார். When the spirit of the Lord moves in my heart I will praise like David prayed. When the spirit of the Lord moves in my heart I will praise like David prayed. The Lord moves in my heart I will sing like David sang. When the spirit of the Lord moves in my heart I will sing like David sang. I will sing like David sang. I will sing like David sang. When the spirit of the Lord moves in my heart I will clap like David clap. Everybody clap. When the spirit of the Lord moves in my heart I will clap like David clap. I will clap like David. Of the Lord moves in my heart I will dance like David danced. When the spirit of the Lord moves in my heart I will dance like David danced. I will dance like David. செய்வாடி
ஆசை வாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியில் ஆசை வாடிட தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவியில் ஆசை வாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதற்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். அவருடைய இரக்கம் நம்மை அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடினவர்களாக கைகளை இப்படி உயர்த்தி சகாயரே தயாபரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே சகாயரே தயாபரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரேசுவே ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 Jesus, thank you 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 Jesus, ah, hallelujah. Honor and praise to you Jesus. உமக்கு சகல துதி கனம் மகிமை உண்டாவதாக. Amen. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பது திண்ணம். இதற்கு வழிவகுத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நான் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். அடுத்து நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா சாது சுந்த செல்வராஜ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உலக வரலாற்றில் இன்றைக்கு ஓர் ஒப்பு நிகரற்ற நாள், ரோஷ் அஷானா. ஹாப்பி ரோஷ் அஷானா. 5783 இந்த எபிரேய காலண்டரின் படியாக இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது? இது காட்ஸ் கேலண்டர்.
தேவாதி தேவனுடைய நாள் காட்டி அதை வைத்து தான் பல காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டினிலும் என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் ஆகப்போகிறது என்பதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையின் பொழுது கேட்போம். அதற்கு முன்பதாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு கைமாறாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். கோடி 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 ஸ்தோத்திரங்களை அவருக்கு நாம் வாழ்நாள் எல்லாம் செலுத்துவோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எந்த நிலையிலும் அவரை துதிக்க தாவீது அரசன் சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு பெரிய ராஜா தான், ரொம்ப பிஸியான ராஜா தான், பல யுத்தங்களை நடத்தியவர் தான். ஆனால் அவர் சொல்கிறார், எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தரை பாடி ஆராதித்தோம். அடுத்து நமது தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்களை கனப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு அன்றும் காணிக்கை செலுத்தினார்கள், பலியிட்டார்கள், இன்றும் செலுத்துகிறார்கள், இனி என்றும் காணிக்கை செலுத்த வேண்டும். முதலாவதாக பலியாக காணிக்கையாக படைக்கிறேன் என்ன என்று சொல்லி நாம் படைக்க வேண்டும். மறைந்த அம்மா சாரால் நவரோஜி ஒரு அருமையான பாடல் பாடியிருப்பார்கள். அதில் வரும் சரணங்கள் தான் இது, பலியாக காணிக்கையாக படைத்தேனே என்னை உமக்காக. நம்மை படைப்போம். நம்ம படைச்சிட்டா நமக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு தானே சொந்தம், இல்லைங்களா? அப்படியானால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வளமாயிருப்பதும் அவரது ஆசீர்வாதம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்லலையே. உன்னிடத்தில் ரெண்டு இருந்தால் ஒன்று கொடு. உன்னை ஒருவர் ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னால் ரெண்டு மைல் தூரம் போ. ரெண்டு அங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு அங்கி கொடு. 50-50, அதிலையும் நாம் 50-50 கூட செலுத்துறதில்லை. ஆனால் சில பரிசுத்தவான்கள் பக்தர்கள் சில பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் இதை அறிஞ்சு 10% தங்களுக்கு எடுத்துக்கிட்டு 90% கடவுள் கொடுத்தாங்களாம். இது ரொம்ப பெரிய பெரிய மனம். அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இப்போவும் இருக்காங்க. எங்களுடைய திருச்சபையிலும் கூட ஒரு சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறார்கள். அதாவது 10% என்றல்ல, 20%, அதற்கு மேலேயும் செலுத்தக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்கள் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினால் அவர்களுக்கு அப்படி ஒரு அவா ஏற்படுகிறது. உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறத செஞ்சால் போதும். நமது தீர்க்கதரிசியை கனப்படுத்துவோம். இயேசு ஊழியங்களுக்காக நீங்கள் செலுத்த விரும்புகிற காணிக்கைகள், இயேசு ஊழியங்களின் கட்டட திட்டத்திற்காக செலுத்த விரும்புகிற காணிக்கைகளை இப்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தொடர்பு எண்களோடு தொடர்பு கொண்டு முறைப்படி செலுத்துங்கள். ஒரு ஜபம் பண்ணுவோம். பரலோக தந்தையே, தம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் எதை போட்டீரோ அதை அவர்கள் மனமுவந்து செலுத்தும்படிக்கு கர்த்தர் அருள் புரிவதற்காக நன்றி. உமக்கு கொடுத்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை. உம் ஊழியத்தை தாங்கினவர்கள் எவர்களும் ஏழைகளானதும் இல்லை. கொடுத்து 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 ஆசீர்வாதத்தை பெற்ற பக்தர்களை நாங்கள் அறிவோம். ஆகவே நாங்களும் எங்களது பங்கை நிறைவேற்ற இப்பொழுது வந்து நிற்கின்றோம். உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த கனமான இயேசு ஊழியங்கள் தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவி உம்மால் ஏற்படுத்தப்பட்டது. உம்முடைய தாசனின் கரத்தை நாங்கள் வலுப்படுத்த உம் திருவுள சித்தத்தில் நாங்களும் பங்கு பெற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, திரையில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு செலுத்த வேண்டியதை நீங்கள் மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். விசுவாசத்தில் இன்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். விசுவாசத்தில் இன்று முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது எண்கள் இல்லை என்றும் ஜெயம் என செய்திடுவேன். விசுவாசத்தில் என்று முன்னேறுவேன். விசுவாச
விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு எலக்ஷன் சொல்லுமா. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு மீனுமாக. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். ஆமென். அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நீங்க கட்டளையிடும் பொழுது எல்லா எதிர்ப்பும் மாறி போகும். ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு. ஆமென். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் என கொண்டு. ஹல்லேலூயா. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, சத்துரு ஜெயிப்பானோ என்ற கலக்கமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா துன்பம் துயரம் பயம் யாவையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, சத்ரு ஜெயிப்பான் என்று வாழ்க்கை பாலோகும் என்று பயம் என இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா. சத்ரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பானாகும் என்றோ பயம் என இல்லை. மீண்டுமாக எல்லாரும் நாய்ந்து. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை, சத்ரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாலாகும் என்றோ பயம் என ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாலாகும் என்றோ பயம் என சேர்ந்து. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். ஆமென். பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே. யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டே. அதிகாரத்தோடு அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. அதிகாரத்தோடு நான் கட்டளையிட எல்லா எதிர்ப்பும் மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் நாம கொண்டு. ஒரு அறிக்கையாக, நல்ல விசுவாச அறிக்கையாக எல்லாரும்
போய்களை திறந்து இந்த வேலையில எங்களோட இணைந்து பாடுங்க. இனிமேல ரோகத்திற்கோ சாபத்திற்கோ பாவத்திற்கோ நாம் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு பலவீனத்தின் மேலும் எல்லா சாப கட்டுகளின் மேலும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. சபையே, அந்த அதிகாரத்தில் நீங்க எழும்பி இந்த நாளிலே முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமையல்ல. ரோகத்துக்கோ இனி சாபத்துக்கோ பாவத்துக்கோ நான் அடிமையல்ல. சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் என கொண்டு சென்று சொல்லுவோமா. சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் என கட்டுகள் நின்னில் ஜெயம் என குண்டு எழறாய்ந்து. சாத்தானின் பலத்தின் சாப கட்டுகள் நின்னில் ஜெயம் என குண்டு எழறாய்ந்து. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். ஆமேன். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன் முன் செல்வேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான செய்தியை, ஒரு சஷானா இதை பற்றிய செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் மிகுந்த ஜபத்தோடு தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாள் ஓர் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏதோ இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட தான் தெய்வீக திட்டம் நிறைவேறுகின்ற ஒரு மையம்தான் இஸ்ரேல். உலகத்தின் மையத்தில் இஸ்ரேல் இருக்கிறது, தெய்வீக திட்டத்தின் மையத்தில் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. மகாராஜாவாக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது அவரது பாதங்கள் அந்த இஸ்ரவேலில் அந்த ஒளிவு மலையில் தான் படப்போகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உலகமே அந்த மையத்தை தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சத்ருவானவனும் அவனும் எதை எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறான். எனினும் கர்த்தர் ஜெயம் பெற்றவர், ஜெயம் பெறுவார். சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். உங்களெல்லாம் ரொம்ப நேரம் காக்க போட விரும்பலை. வாங்க நேரடியாக பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களது ஆழ்ந்த கருத்துமிக்க செய்தியை, ஆண்டவன் தந்ததை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிப தம்பி தங்கைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக ரோஸ் அஷானா, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, இன்றைக்கு சூரியன் மறைகிற அந்த நேரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை சூரியன் மறைகிற வரையிலும் ரோஸ் அஷானா யூதர்கள் கொண்டாடுகிற புது வருடம். 5783ஆம் வருடம். எபிரேய மொழியில் ரோஸ் அசனா என்று அழைக்கப்படுகிறது. ஹெட் ஆஃப் த இயர், வருட ஆரம்பம். கடந்த வருடத்தில் என்னென்ன உயர்வுகள் வந்தது, தாழ்வுகள் வந்தது, அதை நினைப்பது. புதிய வருட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இன்னும் எந்த விதத்திலெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில்
குடும்பங்களில் சமுதாயத்தில் என்னென்ன மாறுதல்களை தேவன் எதிர்பார்க்கிறார் அதை அறிந்து செயல்படுவதற்கு தங்களை அர்ப்பணிப்பது. ரோஸ் அசானா, வாழ்த்துக்கள். எபிரேய மொழியில் ஷெனா டொவா என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் சொல்லலாம், ஷெனா டொவா. ஷெனா டொவா என்றால் மிக நல்ல இனிமையான வருடமாக இருக்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, ஃபார் அ குட் அண்ட் ஸ்வீட் இயர். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொன்றும் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்மையும் இந்த உலகத்தில் உருவாக்கி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். 5783 என்று சொல்லும்போது அதில் 80 என்ற வார்த்தை பே. பே என்றால் நம்முடைய வாய், நம்முடைய மொழியோடு இணைந்திருப்பது. 5780 என்பது இதுவரையிலும் நாம் எதையெல்லாம் பேசினோம், எவைகளெல்லாம் நம்முடைய வாயில் இருந்து வந்து கொண்டே இருந்தது, அதைதான் இந்த எபிரேய மொழியில் 5780 வெளிப்படுத்துகிறது. லூக்கா 6:45. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை பிதாவாகிய தேவன் உருவாக்கும் போது இந்த உலகத்தில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நல்லதாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டித்தார். 5783 என்று சொல்லும்போது 3 என்ற அந்த எண் ஹிமேல், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எபிரேய மொழியில் முதல் எழுத்து ஆலப் பிதாவை குறிக்கிறது, இரண்டாவது எழுத்து பெத் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, மூன்றாவது கமே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற 5783 என்ற எண் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை என் நாமத்தினாலே உங்களுக்கு அனுப்புவார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி பரத்திற்கு அவர் சென்ற பின்பு அங்கிருந்து அவர் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5783 தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், உலகமெங்கிலும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நீங்களும் நானும், தேவனை அறிகிற அறிவில் அதிகதிகமாக நாம் வளர்ந்து தேவனுடைய திட்டம் பூரணமாய் இந்த பூமியில் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. எபேசியர் 5:18-21 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். 5783 நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, தேவ அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு எதையெல்லாம் நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற பகுதிகளில், நாம் இருக்கிற தேசங்களில் அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிறாரோ அதை நாம் இந்த ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டும். 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5783 இந்த ஆண்டிலும் பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமை ஒரு நீரூற்றாக நம்முடைய ஆவியிலே பெருக்கெடுத்து ஓட கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுவரையிலும் இருந்த விதமாக அல்ல. இந்த ஆண்டிலே நாம் எந்த விதத்தில் ஆவியானவரோடு இணைந்து நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாம் செயல்பட போகிறோமோ அதை வைத்துதான் 5784 அதனுடைய பிரதிபலனை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இப்பொழுது நாம் பிதாவாகிய தேவன் நமக்கு செய்தவைகளை நினைத்து அந்த சங்கீதத்தை முதலாவதாக அறிக்கையாக நாம் வாசிக்கப் போகிறோம். 136 எல்லாருமாக, பிதாவாகிய தேவன் நம் மேல் வைத்த அன்பினால் இந்த உலகத்தை எப்படி அவர் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற, நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் நமக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தாவியானோருடைய உதவியோடு நமக்காக இந்த உலகத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே 136:1-26 ஆக்ரோஷமாக வைராக்கியமாக பரிசுத்த ஆவியானோருடைய உதவியோடு நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள்,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் அவர் கிருபை என்றும் உள்ளது. 5783 ஆண்டில் 5 என்ற அந்த முதல் எண்ணின் அர்த்தத்தின்படியாக கிருபை. அன்றைக்கு இந்த பூமியை உருவாக்கின போது அவர் வெளிப்படுத்தின அந்த கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய கிருபை இந்த ஆண்டிலும் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். இன்னும் எந்த விதத்திலெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வேண்டுமோ அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கும். சங்கீதம் 149:5-9 சங்கீதம் 149:5-9 பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து
தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5783 ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் அதே நேரத்தில் ஒரு நியாய தீர்ப்பின் ஆண்டாகவும் வெளிப்படும். யாரெல்லாம் தேவனோடு இணைந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தரின் பூமியிலே அவர்களை தெரிந்து கொண்ட, அவர்களை அழைத்த, அவர்களை முன்குறித்த திட்டத்தை நிறைவேற்ற பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த ஆண்டு வெளிப்படும். அதே நேரத்தில் தேவனை அவமதித்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். ஆகவே என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்களாக இந்த உலகத்தில் வாழாமல் தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்புக்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சத்தத்துக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லப் போகிறோம். ஆண்டவரே, 5783 ஆண்டுகளாக நாங்கள்லாம் அப்போ இல்லவே இல்லை ஆண்டவரே, ஆனால் அன்றைக்கு நீர் இந்த உலகத்தை படைத்து ஆதாம் ஏவாள் என்ற முதல் மனுஷன் மனுஷியை நீங்கள் படைத்து அன்றையிலிருந்து இன்று வரையிலும் ஆண்டவரே எங்களையும் உங்கள் பிள்ளைகளாக மாற்றி எங்களை உம்மோடு இணைத்து கொள்வதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி இன்றைக்கு நீர் எங்களோடு வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஐக்கியத்தை நினைத்து இந்த புதிய வருடத்திலும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாருமாக பிதாவே, எல்லாரும் சொல்லுங்கள், ஆக்ரோஷமாக சொல்லுங்கள், பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிறைவாக்குவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு, திருச்சபைக்கு, உலகமெங்கிலும் எழும்பின எல்லா எதிராளிகளை தோற்கடிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வழிகளில் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க அப்பா, எங்கள் வழிகளில் எல்லாம் நீர் எங்களை இதுவரையிலும் வழி நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தை அடியோடு நாசமாக்கின
உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆமென். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்தில் யாரையும் உம்மோடு ஒப்பிடவே முடியாது. நல்லா ஆக்ரோஷமாக வைராக்கியமாக சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஒருவரையும் பிதாவே உங்களோட ஒப்பிடவே முடியாது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல நன்றி நிறைந்த இருதயத்தோடு பரிசுத்தாவியானோருடைய வல்லமையோடு இணைந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யத்துடன், பிதாவே தேவ ராஜ்யத்துடன் எந்த ஒரு ராஜ்யத்தையும் இந்த உலகத்தில் ஒப்பிடவே முடியாது. நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராஜ்யமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தோடு, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தோடு எந்த ராஜ்யத்தையும் ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய உன்னதமான ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லீபனோனின் லீபனோனின் தேவதாறு மரங்களைப் போல உம்முடைய முகம் வலிமை உள்ளது, வலிமை உள்ளது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், அவமானத்திலிருந்து அவர்களை நீர் விடுதலையாக்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான அவமானங்களிலிருந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறார். ஹலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ. பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லூறு கழுகு பறப்பது உம்முடைய தீர்மானத்தின்படி வாழ்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். வல்லூறு பறக்குது, கழுகு பறக்கிறது என்றால் அவைகள் கூட அவருடைய தீர்மானத்தின்படி தான் பறந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் அக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பலமுள்ள கரத்திற்காக எல்லாம் ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த 5783 ஆண்டிலும் உம்முடைய பலமுள்ள கரத்திற்காக, உம்முடைய சத்தம் இடியை போல் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மகிமையின் தேவனே. நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். மகிமையின் தேவனே, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் சொல்லுங்கள். பிதாவே, மகிமையான தேவனே,
உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தில் பூமியில் பார்க்கக்கூடியவை பார்க்கக்கூடாதவை சிங்காசனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நிறைய காரியங்களை எங்களால் பார்க்க முடியல, சிங்காசனங்களை பார்க்க முடியல, அதிகாரங்களை பார்க்க முடியல, ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர்தான். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஆண்டவராகிய இயேசுவே. எல்லாம் நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்காக இயேசுவே நீர் காயப்பட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும், பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை உம்முடைய குமாரனின் மீது வைத்தீரே. எல்லாம் சொல்லுங்க. நாம் இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மேல் வைத்த ஒரு தெய்வீக அனாதி அன்பினாலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனின் மீது அந்த ஆக்கினையை அவர் வைத்தார். உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துல வாழ்கிறவர்களாக இருந்தாலும் அவங்க சமாதானமாக வாழணும், அவங்க சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஆக்கினையை தன்னுடைய குமாரனின் மீது அவர் வைத்தார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை தண்ணீரை போல எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லுங்க. இன்றைக்கி தேவனாகிய கர்த்தர் அவர் அனுப்பின வார்த்தை தண்ணீரை போல நம்மை, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை கழுவிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அவருடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பிதாவே, நீர் அனுப்பின உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய உடன்படிக்கை நித்தியமானது. நீர் அதின் ஒவ்வொன்றையும் விளக்கமாக அறிந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரோடு நீங்களும் நானும் வைத்திருக்கிற உடன்படிக்கை நித்திய நித்தியமானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாராலும் அந்த உடன்படிக்கையை உடைக்கவே முடியாது. தேங்க்யூ ஃபாதர். அதை தேவனாகிய கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய சிறந்த உடன்படிக்கையை உடையவர்களானோம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஒரு சிறந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
ஏனென்றால் உம்முடைய வாக்கு தத்தங்களை உம்முடைய வாயிலிருந்து வந்த எந்த ஒரு வார்த்தையையும் நீர் ஒரு காலம் உடைக்கவே மாட்டீர். நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டா அதை உடைக்கவே மாட்டார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு நேராக வந்து விட்டால் அந்த வார்த்தையை அவர் உடைக்கவே மாட்டார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நல்ல நன்றி சொல்லுங்கள். அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வாயிலிருந்து எங்களுக்கு நேராக என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நீங்கள் அனுப்பினீங்களோ அதை ஒரு காலம் நீங்கள் உடைக்கவே மாட்டீங்க. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, உமக்கு பயப்படுகிறவர்களின் சத்தத்தை கேட்டதற்காக அவர்களின் பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் இந்த பூமியில் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், எந்த ஊழியர்களாக எந்த இடத்துல இருக்கிறவங்களாக இருந்தாலும், அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய சத்தத்தை பிதாவாகிய தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு பயப்படுகிற எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் சத்தத்தை இந்த பூமியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் சத்தத்தை கேட்குற நீங்கள் உமக்கு பயந்து நாங்கள் உங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை இன்றைக்கும் நீங்கள் கேட்குறீங்களே. எங்கள் பெயர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் நீங்கள் எழுதி வைத்து இந்த உலகத்தில் நாங்கள் யாராக வாழ வேண்டும், எந்த நபராக வாழ வேண்டும் என்பதில் 5783 ஆண்டுகளாக எங்களை நடத்தி வருகிறீரே. தேங்க்யூ ஜீசஸ். 5782 ஆண்டை முடித்து 5783 ஆண்டுக்குள்ளாகவும் நாங்கள் நுழைவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே. தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் உம்மை அழைப்பதற்கு முன்பாக, நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நீர் எங்களையெல்லாம் பேசொல்லி அழைத்து, தேங்க்யூ ஃபாதர், நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய பிள்ளைகளாக மாற, உமக்காக இந்த உலகத்தில் உம்முடைய ராஜ்யத்தோடு இணைந்து செயல்பட எங்களோடு நீர் இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்பா மக்கு நன்றி. அவருக்கு நன்றி சொல்லும்போது நம்முடைய இருதயம் பொங்குகிறது. நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இந்த உலகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அந்த அன்பை நினைக்கும்போது ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர். நித்திய நித்தியமாக இந்த பூமியை உருவாக்கின, எல்லாவற்றையும் எனக்காக சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன், இந்த உலகத்தோடு நான் மாய்ந்து நரகத்துக்கு போகாமல் நித்திய நித்தியமாக அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த தெய்வீக இணைப்பை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் நன்றியால் நிறைகிறது. எல்லாரும் பரிசுத்தாவியின் வல்லமை அபிஷேகம் உங்களுக்குள்ளே இப்பொழுது அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பாசத்தை நினைச்சு பாருங்க. நாம் ஏதோ ஒரு இடத்துல பிறந்தோம், எங்கேயோ இருந்தோம், யாரும் பார்க்க முடியாத நிலையில் இருந்தோம், ஆனால் நம்மை தேடி நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நம்மை சந்தித்தார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்ணீரிலே கதறின போது இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற தவித்த சூழ்நிலைகளில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்ற கேள்வியோடு இருந்தபோது
என் தேவனாகிய கர்த்தர் நான் இருந்த இடத்தில் என்னை வந்து சந்தித்தார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை கொண்டு உங்களை கொண்டு இந்த பூமியில் எதை அவர் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்த்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நம்மோடு கூட அவர் இணைந்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் உம்முடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, உம்முடைய நீதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, எங்களுடைய எதிராளிகளை அமைதியாக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சியோனில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சகல சிருஷ்டிப்பின் தேவனே, பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை துதிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராகவே இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சொந்தமாக தரும் உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நீர் எங்கள் வலது பாரிசத்தில் அமர்ந்து எங்களை உறுதிப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் துதிக்கி பாத்திரர். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேசங்களை பழித்தீர்த்து சிதறடித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த உம்முடைய வெற்றிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் மீது காட்டின மிக பெரிய தயவு, எல்லாம் சொல்லுங்க, மிக பெரிய தயவு, எங்கள் குடும்பத்துக்கு காட்டின தயவு, உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டின தயவு, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே, இரக்கத்திற்காக எங்களுடைய கூக்குரலை கேட்டீரே, எங்கள் கூக்குரலை கேட்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே, நீர் எங்களுடைய பலனாக கேடகமாக இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், 5782 ஆண்டுகளாக எல்லாருக்கும் பலனாக கேடகமாக இருந்த தேவன் 5783 ஆண்டிலும் அவர் நமக்கு பலனாக இருக்கப் போகிறார், நமக்கு கேடகமாக அவர் இருக்கப் போகிறார். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் நம்பிக்கைக்கு உரியவர், மன விருப்பத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லாம் நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பின் பலனாக கோட்டையாக நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை ஆழங்களிலிருந்து தூக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் செய்ததற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எல்லாம் போற்றுங்க. நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் பிதாவாகிய தேவன் எந்த விதத்திலெல்லாம் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் எதையெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு நாம் அவரை போற்ற வேண்டும். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருமாக நாங்கள் இணைந்து உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. உம்முடைய ஆச்சரியமான அன்பை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பித்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்லுங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு. இந்த உலகத்தில் யாருமே பிதாவாகிய தேவனைப் போல, குமாரனாகிய இயேசுவைப் போல, பரிசுத்த ஆவியானவரைப் போல நம்மை நேசிக்கவே முடியாது. அவருடைய ஆச்சரியமான ஒரு அன்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை காண்பித்து கொண்டே இருக்கிற. நான் இருக்கிற மகளை பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பை காண்பிக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இன்று வரையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான அன்பை எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும், நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நீர் காண்பித்ததை நினைத்து நாங்கள் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை வெளிச்சம் உண்மையாயிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் இன்றைக்கு போற்றுகிறோம். நீர் செய்கிற எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாராலும் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 5782 ஆண்டுகள் வரையிலுமாக அவர் யார் என்பதை, அவர் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவர் உண்மை உள்ளவராக
இந்த பூமியில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! இதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சர்வ பூமியின் எல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்க, நீ சர்வ பூமியின் ராஜாவாய் இருப்பதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா! நீர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எங்களை ஆளுகை செய்கிறவர். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் பெரியவர் எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தான்ப்பா பெரியவங்க. நீர் ஒருவர்தான் துதிக்கப்படத்தக்கவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா! நீர் பெரியவர், நீர் பெரியவர், எல்லாவற்றிலும் நீர் பெரியவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பெரியவர். 5783வது ஆண்டிலும் நீர் பெரியவராகவே இருக்கப் போகிறீர். இன்னும் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை இந்த பூமியில் நீர் யார் என்பதை உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் இருந்த விதமாக அல்ல, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் தன் யார் என்பதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் குழந்தைகள் மூலமாக, சிறு பிள்ளைகள் மூலமாக, இளம் வாலிப தம்பி தங்கைகள் மூலமாக, வாலிப தம்பி தங்கைகளின் மூலமாக, பெரியவர்கள் முதியவர்கள் ஊழியர்கள் அவங்க எந்த மலையில் இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும், கிராமங்களில் இருந்தாலும், எழுத படிக்க தெரியாதவங்களாக இருந்தாலும், கர்த்தர் யார் என்பதை 5783வது ஆண்டிலே அவர் பெரியவர் என்பதை எல்லா இடங்களிலும் இதுவரையிலும் வெளிப்படுத்தின விதமாக அல்ல, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாக தேவன் அவர் தன்னை வெளிப்படுத்தப் போகிறார். ஹல்லேலூயா! தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்றென்றைக்கும் எல்லாம் சொல்லுங்க, ஆக்ரோஷமாக சொல்லுங்க. 5782 ஆண்டுகளாக எங்களுக்கு தேவனாக இருந்த நீர் இந்த ஆண்டிலும் எங்களுடைய தேவனாகவே நீர் இருக்கப் போகிறீர். ஹல்லேலூயா! எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆண்டவர், எங்கள் ஊருக்கு நீங்கள் தான் ஆண்டவர், எங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் தான் ஆண்டவர், எங்கள் தேசத்துக்கு நீங்கள் தான் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கள் தேவனாகவே இருக்க போறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரே. 5783வது ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழைவதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி. எபிரேய நாட்காட்டியின்படியாக இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு கடந்து செல்கிற அடுத்த ஆண்டுக்காக ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலே நீர் செய்தவைகளெல்லாம் நாங்கள் நினைத்து தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை போற்ற இந்த வாரத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஆண்டிலே 5783வது ஆண்டிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக, இன்னும் எங்கெல்லாம் நாங்கள் மாறுதல் அடைய வேண்டும், இன்னும் எங்கெல்லாம் எங்களுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும், இன்னும் எங்கெல்லாம் நீர் எதிர்பார்க்கிற நிலைக்குள்ளாக எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சிந்தை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊர், எங்கள் பட்டணம், எங்கள் தேசம் மாற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ, அதற்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தாங்க, பாதுகாப்பை தாங்க. உம்முடைய வல்லமை பிரசன்னம் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல கனமகிமை துதி உம் ஒருவருக்கே நாங்கள் ஈடெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
ரோஷ் அஷானா வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது நாம் இந்த 5783வது ஆண்டின் ஒரு 10 நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கணக்கு வச்சுங்க, 10 நாள் 25ஆம் தேதியிலிருந்து 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நாம் செய்த ஜப முறைமையின்படியே உங்கள் வீடுகளில் உங்கள் திருச்சபைகளில் தொடர்ந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் 5783வது ஆண்டிலே குறிப்பாக இந்த 2022வது ஆண்டின் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு எதையெல்லாம் செய்ய அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இந்த ஜெப கையேடு உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் ஐடி வைத்திருக்கிறவர்கள் இமெயில் ஐடியை நீங்கள் எங்களுடைய அலுவலகத்திற்கு அனுப்பலாம். உங்களுக்கு இந்த ஜெபங்களை நாங்கள் அனுப்புவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இந்த வரப்புகிற ஆண்டிலே எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் நாம் இருக்கிற பகுதிகளில் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்த இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹலலூயா. ரோஷ் அஷானா ஒரு புதிய வருடம் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதன் காலங்களை பற்றிய விவரங்களை நாம் அறியும் பொழுது நாமும் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது புலப்படுகிறது. எனினும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவு மலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் சூழ இருந்து உலகத்தின் முடிவுக்கும் அது வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டப்போ மற்ற 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றா சொல்லிட்டு வரார். அவைகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, சில நடக்கப் போகிறது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ சொன்னது தான். அவர் எதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினாரோ, எதை தீர்க்கனாக்கிய திவ்ய வாசகன் யோவானுக்கு வெளிப்படுத்தினாரோ அதெல்லாம் இப்பொழுது அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. கடைசி மணி வேளையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அதிசீக்கிரம் வரப்போகிறார். அன்பானவர்களே, நாம் ஆயத்தமாகவும் தயவுசெய்து இந்த ஆராதனையின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறபடியினாலே நாம் எல்லாவருமாக இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஏதோ யூதர்களுக்கு புது வருடம் தொடங்கிவிட்டது, அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அற்புதங்கள் நடக்கப் போகிறது, அவர்களுக்குத்தான் இது என்று எண்ணாமல் நமக்கும் இது பொருந்தும். பரிசுத்த வேதாகமத்தின் அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகத்தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்ல, ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட சாராரை குறித்ததாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். சூரியன் எல்லாவர் மேலும் உதிக்க செய்கிறார். சுவாச காற்று எல்லாரையும் சுவாசிக்க வைக்கிறார். ஆகவே அது நமக்கும் பொருந்தும். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் அளிக்கப் போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை கால சூழ்நிலைகள் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஆயத்தமாக வேண்டியது இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நம்மை நாம் தாழ்த்துவோம். எல்லாம் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி பரலோக தந்தையே,
நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக இனி வரப்போகிற காலகட்டங்களிலே நாங்கள் இவ்வளவாக எங்களை ஆயத்தமாக்க வேண்டியது இருக்கிறது. எத்துணையாக உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து தயாரான நிலையில் இருக்க வேண்டியது இருக்கிறது. தகப்பனே, இன்னும் ஆயத்தம் இல்லாத ஒரு ஜீவிதம் செய்கிற எவரானாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்த தேவன் அருள் புரியும். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சார்ந்து அவர் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு தங்களை உட்படுத்தி கொள்ள அருள் தாரும் அப்பா. உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள், கர்த்தருக்காக இரவும் பகலும் உழைக்கிற உத்தம புருஷர்கள், உத்தமிகள், அத்தனை பேருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவதில் தீவிரம் காட்டுகிற எந்த ஊழியக்காரரானாலும் அவர்களை ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள், ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசி ஊடகத்தின் ஊடாக தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளுக்கு நன்றி. இந்த கனமான ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி. உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெண்டெகோஸ்டல் மக்கள் யாவர் மேலும் உடைய கரம் அமரட்டும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இரவும் பகலும் அயராது உழைக்கிற மிஷனரிமார்கள், அத்தனை பேருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிறுவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு என்று, மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிறவர்களுக்கு என்று, அயராது உழைக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தெய்வமே. ஒவ்வொரு சாராரையும் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊடகங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளையும் கைகளில் போடுகிறேன். சமீபத்தில் இங்கிலாந்து ராணி அம்மா உலகை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அடுத்து பதவியேற்றிருக்கிற கணத்துக்குரிய ஐயா அவர்களை ஆசீர்வதியும், அதுபோல ஒவ்வொரு தேசத்திலும் சிறந்தவர்களை சீரும் சிறப்பாக செயல்படுத்த ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். பஞ்சம் மிகுதியினாலே ஆப்பிரிக்க கண்டத்தின் பல தேசங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பஞ்சத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் தண்ணீர் இல்லை, சில இடங்களில் அடுத்த வேலைக்கு வழி இல்லை, உடுக்க உடை இல்லை. அப்படிப்பட்ட தேசங்களை கண்ணோக்கிப்பார் நீர்தான் மனம் இறங்கி உதவி செய்யணும். எங்கள் தேசத்தையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. தேசத்தின் எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்களையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். மருத்துவ குடாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்கள், ஒவ்வொரு துறையிலும் சீரும் சிறப்புமாய் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி. எங்கள் பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி ஆசீர்வதியும். இந்த நாளிலும் சரீரத்தில் பலகீனத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். மன கஷ்டம், பண கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் என்று என்னென்ன நிலைகளில் வேதனையோடு இந்த ஆராதனை பங்கு பெற்றார்கள், அவர்கள் வேதனைகள் நீங்கட்டும், துக்கம் அவர்களை விட்டு ஓடியட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். எல்லா பரிசுத்தவான்களையும் மீண்டும் கையில் ஒப்புடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பாளர்களே, உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Happy Rosh Hashanah.
ஷானா டோவா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆராதனை முடிந்த பின்பு நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். விசேஷமான ஆராதனைகளில் கட்டாயம் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எந்த திருச்சபைக்கும் போகவில்லை என்றால் மட்டும் எமது திருச்சபைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.